உடையில வந்து அனிமல்ஸோட பங்கு என்ன விலங்குகளோட பங்கு என்ன உல் அண்ட் சில்க் நம்ம உள்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த ஸ்வெட்டர் பெண்ட் யூஸ் பண்ற உள் சில்க் பட்டுலேயும் நம்ம எப்படி பெறோம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறோங்கிறதும் அகிம்சா ஆர் பீஸ் அகிம்சை பட்டு அப்படின்னு ஒரு பட்டு கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு பயன்பாடு அது எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறது இந்த லெசனில் ஃபுல்லா பார்க்க போறோம் இன்ட்ரடக்ஷன் நம்ம லாஸ்ட் செவன்த் சிக்ஸ்த்லேயே நம்ம படிச்சிருப்போம் அனிமல்ஸ் வந்து எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் க்ரோத் ஆகட்டும் நம்ம நேஷனோட வெல்த் ஆகட்டும் எல்லாத்துக்குமே அனிமல்ஸ் யூஸ் ஆகுது ஃபார் ஃபுட் கிளாத் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் உணவு அப்புறம் உடை மற்றும் போக்குவரத்து போன்ற பல துறைகளில் விலங்குகள் வந்து பயன்படுது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ் யூஸ்டு ஃபார் ஃபுட் உணவுல அனிமல்ஸ் எங்கெங்க பயன்படுது முதல்ல நம்ம பார்க்க போறது மில்க் பால் பால் மற்றும் பால் பொருட்கள் இது வந்து நம்ம மேமல்ஸ்ல இருந்து எடுக்கிறோம் பாலூட்டிகள் இருந்து எடுக்கிறோம் இன்ஃபேண்ட் மேமல்ஸ் ஒரு குழந்த பிறந்த உடனே குட்டியின்ற உடனே அந்த விலங்கு அந்த குட்டிக்கான நியூட்ரிஷனுக்காக தான் அந்த விலங்குலேருந்து பால் சுரக்குது இந்த தான் நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் பெரும்பாலும் இந்தியாவில் அதிகமாக எந்த விலங்குலேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பசுக்கள் எருமைகள் ஆடு மற்றும் ஒட்டகம் போன்ற விலங்குகள்லேருந்து பால் எடுக்கப்படுது இங்கே ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஆக்டிவிட்டி பாருங்கள் எந்தெந்த உணவில் என்னென்ன உணவு சோர்ஸ் இருக்குது அது எங்கேருந்து பெறப்படுது அப்படின்னு இப்போ ஃபிஷ் கறி அப்படின்னு எடுத்துனா ஃபிஷ்லேருந்து என்னென்ன இருக்குது ஸ்பைஸஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்க ஆயில் எதுலேருந்து எடுக்கிறாங்க கீ எதுலேருந்து எடுக்கிறாங்க இப்போ அனிமல் சோர்ஸா பிளான்ஸ் சோர்ஸா அப்படின்னு நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியில் ஃபில்அப் பண்ணும் ஓகே இப்போ மில்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா மில்க் தான் நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம் பிறந்த குழந்தையிலிருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் மில்க் வந்து ஒரு அன்றாட உணவுப் பொருளாக இருக்குது ஏன் அப்படின்னா புரதத்துக்காகவும் கால்சியத்துக்காகவும் நம்ம மில்க் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் மில்க்லேருந்து நமக்கு என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னா தெரியும் நம்ம கேர்ட் பண்ணுறோம் கேர்ட்லேருந்து இருந்து பட்டர் மில்க் வருது கீ சீஸ் பன்னீர் க்ரீம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மில்கோட சப்ஸ்டியூண்டாக நம்ம யூஸ் இருக்கோம் நெக்ஸ்ட் எக்ஸு எக்ஸ் வந்து பேர்ட்ஸ்லேருந்து கிடைக்குது பெரும்பாலும் நம்ம எடுத்துக்கூடிய எக்ஸ் எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னு புரதத்துக்காக தான் எடுக்கிறோம் ஒரு நன்கு வளர்ந்த இல்லாட்டி ஒரு நல்ல பெரிய அளவுகளான முட்டையிலேருந்து நமக்கு ஆறு கிராம் புரதம் வரைக்கும் கிடைக்கும் அப்போது ஒரு மனிதனோட அன்றாட தேவையில் பெரும்பதியான புரதத்தை வந்து நம்ம ரொம்ப எளிமையாக முட்டையிலேருந்து பெற முடியும் ஸோ இட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப குட் ஃபார் அவர் ஹெல்த் டு கன்சியூமிங் எக் எக் டெய்லி டு மெயின்டைன் அவர் ப்ரோட்டீன் லெவல் ஆஃப் டயட் நம்ம தினசரி எடுத்துக்கூடிய உணவை புரதத்தை அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம முட்டை எடுக்கிறது வந்து ரொம்ப எளிமையான சோர்ஸாக இருக்கும் ஏன்னா விலையும் குறைவு ஈஸியாக செரிமானமாக்கூடியதாக இருக்கும் அதனால் குழந்தைகள்லேருந்து பெரியல் வரைக்கும் எடுக்கக்கூடியதாக இருக்கும் முட்டைகள் வந்து பறவைகள்லேருந்து இருந்து எடுக்கப்படுகிறது இப்போ நம்ம இந்தியா பொறுத்த அளவுக்கு பெரும்பாலும் கோழி வாத்து மற்றும் காடை போன்ற முட்டைகள் வந்து பயன்படுத்தப்படுது அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீட் இறைச்சி இறைச்சி வந்து நம்ம இதுவும் புறதுக்காக தான் எடுக்கிறோம் இதுவும் இருந்துங்கிறது சிக்கன் ஷீப் ராபிட் பிக் கோட் கேமல் பஃபல்லோ ஃபிஷ் கிராப் ப்ரான் லாப்ஸ்டர் அண்ட் மெனிமோர் நிறைய விலங்குகள் வந்து நம்ம உணவுக்காக பயன்படுத்தப்படுறோம் இப்போ இந்த விலங்குகள் இருக்கிறதே நம்ம உணவுக்காக பயன்படுத்துகிற தேவையில்ல தான் அதிக விலங்குகள் வந்து இப்போ இருக்குது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஆட்டு இறைச்சிலேருந்து கோழி இறைச்சிலேருந்து எல்லாமே எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புறத்துக்காக தான் எடுக்கப்படுகிறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பவுல்ட்ரி ஃபார்மிங் பவுல்ட்ரி ஃபார்மிங் அப்படிங்கிறது பறவை பண்ணை வளர்ப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோழி வாத்து டர்கீஸ் கீஸ் அதாவது கோழிகள் வாத்துகள் வான்கோழி வாத்துகள் போன்றவை வந்து இதில் பயன்படுத்தப்படுது இதில் ரெண்டு விதமான கோழிகள் இருக்கும் அல்லது சிக்கன்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் அனது பார் பிராய்லஸ் லேயஸும் எக்லேயிங்காக யூஸ் பண்றது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மீட்டுக்காக கறிக்கோழியாக பயன்படுத்தப்படுது இந்த ரெண்டுமே நம்ம என்ன பண்றோம் டெய்லி அன்றாட வாழை பயன்படுத்துகிறோம் நெக்ஸ்ட் இது டிசீசஸ் இப்போ டிசீசஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்க கேள்விப்பட்டிருங்க அன்றாட இப்போ என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா பறவை காய்ச்சல் வந்து சில மாநிலங்களில் வந்துட்டு இருக்கு அதனால பறவைகள் வந்து சாப்பிட தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க இது எதனால் வருது அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிரா ஏற்படுகிறது இதில் நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய டிசீசஸ் வந்து பாத்தீங்கன்னா சால்மனாலிசிஸ் டயரியா பை பாக்டீரியா ரேங்கடிக் டிசீஸ் பை வைரஸ் ஆஸ்பரலஜில பை ஃபங்கஸ் இந்த மூணு டிசீஸ் தான் இந்த கோழிகளுக்கு அதிகமாக பரவக்கூடிய நோய் இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த பண்ணில் இருக்கிற கோழிகள் முழுதுமே நோய்வாய்பட்டு அனைத்து இறக்க நோயிடும் அப்போ அந்த கோழிகள் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறது வந்து தவிர்க்கணும் ஸோ இந்த பறவை காய்ச்சல் போன்ற எச்சரிக்கைகள் கவர்மெண்ட் சொல்லும் போது வந்து அதை நம்ம ஒபே பண்ணி அப்போது அந்த கோழிகளை உண்பதை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது நெக்ஸ்ட் அனிமல் ப்ராடக்ட் ஃபார் க்ளோத்ஸ் நம்ம உடைக்காக எந்தெந்த அனிமல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம வந்து இந்த ஃபர் காட்டன் ஜூட் சில்க் இது எல்லாமே என்ன நேச்சுரல் ஃபைபர்னு சொல்லுவோம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஃபைபர்ஸ் இப்போ வந்து நம்ம ரயான் சிந்தட்டிக்கில் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துடுச்சு இருந்தாலும் நம்ம இயற்கையாக நம்ம என்னென்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டது வந்து உள் குளிர்காலத்தில் நம்ம எடுத்துக்கூடிய கம்பளி ஆடைகள் அனைத்தையுமே இந்த செம்பரி ஆடைகள் இருந்து தான் கிடைக்குது இந்த உள்ளே வந்து இதுலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க உள்ள வந்து பிரித்து எடுத்து அதை ஷார்டன் பண்ணுவாங்க அதில் ரெண்டு விதமான முடிகள் இருக்கும் ஒன்று வந்து கடினமான முடி மென்மையான முடி இது ரெண்டுமே பிரித்து அடிச்சுட்டு அதை வந்து அதுலேருந்து நூலாக மாற்றி தான் நமக்கு ஸ்வட்டர்ஸ் பண்ணுறாங்க இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஷிப்லேருந்து பார்த்தா ஷேரிங் ஷேரிங்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முடியை வந்து பிரித்து எடுக்கிறது நெக்ஸ்ட் வாஷிங் அதுலேருந்து அழுக்கு இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இங்கே கெமிக்கல் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க தென் கர் அப்போ சுத்தமான முடிகள் மட்டும் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் இந்த பெறப்பட்ட முடி ரோமங்கள் என்னவா மாற்றப்படும் அப்படின்னா நூலா மாற்றப்பட்டு பின்பு என்னது ஆடையா நெய்யப்படும் இதுதான் ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்றோம் நான் சொன்ன மாதிரி முடியை வந்து பிரித்து எடுக்கிறது ரோமங்களை பிரித்து எடுக்கிறது கர்னிங் ஃப்ளீஸ் ஆஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பார்ட்ஸ் ஒவ்வொரு பட் பா உடல் இருக்கிற முடியும் ஒவ்வொரு பகுதியில் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அதை வந்து தனியாக கிரேடிங் பண்ணி பிரித்து எடுக்கிறதா சார்டிங் ஆர் கிரேடிங் சொல்கிறோம் வாஷிங் அப்படிங்கிறது அதில் இருக்கிற அழுக்குகள் நீக்கிறதுக்காக பயன்படுத்துது கேர்டிங் அப்படிங்கிறது ட்ரைங் த உள் கேர்ஃபுல்லி டு ரிமூவ் ஃபைபர்ஸ் தி ரோலஸ் கவர் பை ஷீட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணது வந்து நல்லா உலர்த்தி மென்மையாக்குறோம் தென் ஸ்பின்னிங் ஸ்பின்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உலர்த்தப்பட்ட உளர்த்தப்பட்ட முடியிலிருந்து மிஷினில் போட்டு அதை என்னவா மாற்றுறோம் அப்படின்னா உடன் பால்ஸாவும் உள்ளன் த்ரெட்ஸாக மாற்றுறதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பின்னிங் சொல்லுவோம் ஸ்பின்னிங் தான் என்ன ஆகும் அப்படின்னா கடைசி வீ அப்படின்னு டூ கிளாத் துணியா மாற்றப்படும் கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் உல் உல் வந்து எதுக்காக பயன்படுத்துது என்ன பண்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை ஈரப்பாத்தா அப்சார்வ் பண்ணிக்கும் நம்மளை ஹீட்டாக வார்மாக வச்சுக்கும் ஸோ கோல்டு நம்ம பாதுகாக்க யூஸ் ஆகுது இட் டஸ் நாட் விரிங்கிள் ஈஸிலி இது வந்து சீக்கிரமாக சுருக்கம் ஆகாது ஒரு ஸ்வெட்டரெல்லாம் எப்பவுமே சுருக்கமே ஆகாது நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம் சால்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆடுனே காட்டன் துணி மாதிரி இல்லாமல் சுருக்கமாகாமல் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்தி எளிமையாக இருக்கும் யூசஸ் ஆஃப் உல் உல் மல்டி ஃபங்க்ஷனல் ஃபைபர்ஸ் ரேஞ்ச் டயமேட்டர் மேக்ஸ் சூட்டபிள் ஃபார் க்ளோத்திங் எல்லா துணிகள்லையுமே பயன்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஷால் இருந்து ஸ்போர்ட்ஸ் வேர் கிளாத்ஸ் கோட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தைக்கிறதுக்கும் பயன்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது பெரும்பாலும் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் ஹீட்லேருந்து நம்ம பாதுகாக்கறக்கும் ஈரப்பத்துலேருந்து நம்ம பாதுகாக்கறக்கும் இந்த உள்ளன் வந்து நமக்கு பயன்படுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சில்க் பட்டு பட்டு துணிகள் நம்ம பாரம்பரியத்தில் கல்யாணம் போன்ற முக்கியமான சடங்குகள் நம்ம பயன்படுத்தக்கூடிய பட்டு துணிகள் வந்து சில்க் மாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டு பட்டுப்பூச்சியிலிருந்து எடுக்கப்படுகிறது இந்த பட்டு பூச்சியில் நான்கு நிலைகள் காணப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேட்டபில்லர் குக்கூன் அடல்ட் முட்டைகள் கம்பளி புழுக்கள் குக்கூன்கள் மற்றும் முதிர்ந்த உயிரி இந்த நாலு உயிரி நாலு பருவங்களை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு பட்டுகள் பெறப்படுகிறது இந்தியாவில் அதிகப்படியான பட்டு எடுக்கப்படுகிறது இதுல நான்கு விதமான பட்டுப்புழுக்கள் இருக்கு ஒவ்வொரு பட்டுப்புழுக்கும் தகுந்த மாதிரி இந்த பட்டோட குவாலிட்டி வந்து மாறும் இந்த பட்டுப்பூச்சி வளர்ப்பு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றோம் ஒரு ஃபீமேல் ஒரு மாத்தினால ஐநூறு முட்டைகளுக்கு மேல வந்து இட முடியும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும் இதுக்கு எந்த உணவு அதிகமா கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்பெரி இலைகள் தான் கொடுக்குறோம் ஸோ இதான் இந்த நிலைகள் முதிர்ந்து உயிரி முட்டையிடுது முட்டையிலிருந்து கேண்டர் பில்லர் கம்பளி புழுது கம்பளி புழு இந்த பியூப்பா அல்லது குக்குனா மாறும் அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா கிழிச்சிட்டு இந்த மறுபடியும் இந்த அடல்ட் முதிர்ந்து வெளியே பறந்து போகும் இதுல எந்த நிலையில நம்ம வந்து இதை வந்து கம்பளி புழுவா பட்டா எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையில இருந்து அந்த லார்வே வந்துடும் லார்வேக்கு நம்ம நிறைய உணவு மல்பரி இலைகள் கொடுக்கும்போது குக்குனா மாறும் குக்குனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கம்பளி புழு வந்து உருமாற்றம் அடைஞ்சிட்ருக்கும் என்னவா உருமாறும் அப்படின்னா முதிர்ந்த உயிரியாக உருமாறும் உருமாறுனதுக்கப்புறம் என்னாகும் இந்த கூட்டை கிழிச்சிட்டு இது வெளியே வந்துடும் ஆனால் இந்த கூட்டை கிழிச்சிருச்சு அப்படின்னா நம்மளால் நீண்ட பட்டு நூல்கள் எடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குக்கூனை தூக்கி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுருவாங்க கொதிக்க வச்சால் என்னாகும் உள்ளுக்குழுக்குள்ளே அந்த முதிர்ந்த உயிரி வந்து முழுவதுமே இறந்து போயிடும் ஸோ அந்த உயிரி இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த குக்கூனை எடுத்து நம்ம மிஷினில் போட்டு அதில் வந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் எடுக்கிறோம் இந்த எடுக்கப்பட்ட நூல் தான் என்னவா மாறுது நம்ம ஆடைகள் நெய்ய பயன்படுகிறது அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு விளிமையோ இருக்கு அப்படின்னா ஒரு கொண்டு தான் இந்த பட்டு துணிகள் தைக்கப்படுது அப்படிங்கிறதா இந்த அகிம்சை பட்டு அப்படின்னு சொல்ல பார்க்கக்கூடிய முக்கியமான பண்பு அப்போ இந்த இத்தனை குக்கோன்னு இத்தனை பட்டுப்புழுக்குள்ள கொண்டாத்தான் நம்மளால ஒரு பட்டு சேலையோ இல்லை பட்டு துணியோ நெய்ய முடியும் அப்போ அனைத்தையும் கொல்லப்பட்டு அதுல நூல் எடுக்கப்படுது இதோட முக்கியமான பண்பு நலன்கள் என்ன பார்த்தீங்கன்னா சில்க்ஸ் சில்க்ஸாக சாஃப்ட் கம்ஃபர்டபுள் அண்ட் வெர்சட்டைல் அதனால் எந்த விதமான சாயமையும் ஏற்ற முடியும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஈஸிலி டையபிள் என்ன டை வேணால் கொடுக்கலாம் ஸ்டோரேஜ் நேச்சுரல் ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர் ரொம்ப திறமான ஒரு ஃபைபர் இட் இஸ் பூவர் ரெசிஸ்டன்ட் டு சன்லைட் எக்ஸ்போசர் சன்லைட்டில் பட்டாலும் ஏன்னா அது நிறைய ரெசிஸ்ட் பண்ணாது

தீமைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க ஒர்க் பண்ற தொழிலாளர்கள் தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகப்படியான பேக் பெயின் முதுகு வலிகள் வர காரணமா இருக்கு விசினரி ப்ராப்ளம்ஸ் கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரக்கு காரணமாக இருக்குது சேம் திங் இந்த உள்ளன் நூல் இதெல்லாம் போகும்போது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் ஆஸ்துமா பிராங்கியஸ் போன்ற நோய்கள் வர காரணமாக இருக்குது ஆஸ்துமா நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர வரைக்கும் இது காரணமாக இருக்குது திங் இப்போ அந்த ஷீப்ஸ் கூட நிறையலாம் இருந்தாங்க அந்த கெமிக்கல்ஸ் கூட யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து வரக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து ஆந்திராக்சிஸ் காசட் பை பெஸ்லஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் கொண்டு வருது இது வந்து அந்த அனிமல் ஹேரில் இருந்துச்சு அப்படின்னா அதை பயன்படுத்துகிற அந்த தொழிலாளர்களுக்கும் இந்த நோய் வரக்க வாய்ப்பு இருக்குது சேம் திங் சின்ன சின்ன ப்ராப்ளம் ஃபீவர் காஃப் இந்த மாதிரி நோய்கள் ஒரு காரணமாக இருக்குது இது எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா பெனிசிலின் அண்ட் கெப்ரோஃப்ளாக்சின் இந்த மெடிசன்ஸ் வந்து கொடுத்து நம்ம ஆந்திராக்ஸை க்யூர் பண்ண முடியும் இதை வந்து க்யூர் பண்ணணும் இல்லை தடுக்கணும் அப்படின்னா அந்த அனிமல்ஸுக்கு வந்து கரெக்டாக வேக்சினேஷன் போட்டுருக்கணும் அனிமல் இதாயிருச்சு இன்ஃபெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா அதை கார்க்கஸை வந்து டோட்டலாக எரிச்சிடணும் அதை மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி அந்த தொழிலாளர் ஒர்க் பண்ணுற இடத்தையும் நல்ல காற்றோட்ட முடியதாகவும் ஈரப்பதம் முடியதாகவும் திங் வெளிச்சம் இருக்கிறதாக பார்த்துக்கணும் அடுத்து நாம் பார்க்க போகிறது அகிம்சா சில்க் அகிம்சா சில்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த குக்கூன்ஸ் என்ன பண்ணிடுறோம் அந்த மெச்சூர் குக்கூன்ஸை நே தண்ணியில் போட்டு கொண் பாயில் பண்ணும்போது அதில் இருக்கிற உயிரினம் வந்து இறந்து போயிடுது இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே அந்த உயிரினத்தை கொல்றது கிடையாது அந்த குக்கூன்ஸ்லேருந்து அந்த சில்க் வாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த உடஞ்சி போன குக்கூன்லேருந்து சின்ன சின்ன நூல்களாக எடுத்து அதை சேர்த்தி அந்த சில்க் சாரீஸ் நெய்வாங்க இதை தான் நம்ம அகிம்சா சில்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு அனிமல் ப்ரொடக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் நம்ம அனிமல்ஸ் எப்படின்னா நம்ம நம்ம கூட இருக்கிற ஒரு அங்கத்தினர் மாதிரி பார்த்துக்கணும் எப்போயுமே அனிமல்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கொல்லக்கூடாது அதிகமாக அப்படிங்கிறத இந்த கான்செப்ட் இந்த டயக்ராம் ஃபுட்டுக்கு என்னென்ன யூஸ் ஆகுது கிளாத் அகிம்சா சில்க் பவுல்ட்ரி ஃபார்மிங் இந்த நாளை பற்றி தான் இந்த ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம் இதை கோத்ரூ பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் அனிமல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு பெட் அனிமல் மாதிரி வச்சுக்காம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி கன்சிடர் பண்ணணும் அனிமல்ஸ் சுட் பி ப்ரொடக்ட் அண்ட் சேஃப் கார்ட் அனிமல்ஸ் பிகேம் ஏ கிரேட் ரெஸ்பான்சிபிள் டு ப்ரொடக்ட் நம்ம நம்ம தான் இதை ப்ராடக்ட் பண்ணணும் நம்ம நம்ம மிஸ்யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அனிமல்ஸ் எல்லாமே அழிஞ்சு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம எப்பவுமே அனிமல்ஸை வந்து ப்ராடக்ட் பண்ணி பார்த்துக்கணும் அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் ரிலீசஸ் ஃபோர் நியூ கெஜட் நோட்டிஃபிகேஷன் அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் கர்ட்லி அண்ட் அனிமல்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ரெகுலேட் த டாக் ப்ரீடிங் அனிமல் மார்க்கெட்டஸ் அக்வாரியம் அண்ட் பெட் ஃபிஷ் ஓனர்ஸ் இதை வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அனிமல்ஸ் ஏதாவது பிரீட் பண்ணணும் அனிமல்ஸ் எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறக்கான நடைமுறை சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க இதனால என்ன பண்ணுறது அப்படின்னா அனிமல்ஸ் வந்து நம்ம என்ன ப்ரொடக்ட் பண்ணி வைக்க முடியும் இல்லை அப்படின்னா அனிமல்ஸ் எல்லாம் அழிஞ்சு போகிறேன் ஸோ வி ஹேவ் டு லவ் த ப்ராடக்ட் அனிமல்ஸ் ட்ரீட் தம் எஸ் அ ஃபேமிலி மெம்பர்ஸ் அனிமல்ஸையும் நம்மளை ஒருத்தர் மாதிரி ட்ரீட் பண்ணணும் அனிமல்ஸ் என்ன பண்ணக்கூடாது அழிச்சிடக்கூடாது அது துன்புறுத்தக்கூடாது இப்போ எது நம்ம தேவையோ அந்தளவுக்கு அதை பயன்படுத்தணும் அதிகப்படியான பயன்பாடு என்னாகும் அந்த அனிமல்ஸையும் அழிச்சு போயிடும் அப்படிங்கிறது தான் முக்கியம் த ஸ்டடி ஆஃப் ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் தயர் மெயின்டெனன்ஸ் இஸ் கால்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸோ இந்த பாடத்தில் நிறையா வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பவுல்ட்ரி பறவைகளை வளர்க்குறது செரிகல்ச்சர் பட்டுப்பூச்சி வளர்ப்பது அனிமல்ஸ் பிரீட் பண்ணி அதை மெயின்டெனன்ஸ் பற்றி படிக்கிறது அனிமல் ஹஸ்பண்ட்ரி தான் இந்த லெசன் முடியுது இதில் இருக்கிற ஒன் மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ